స్థుతి వ్యవస్థావధి మీ వీడియో కరల అవి మీ ఫేస్బుక్ ఏదైనా అప్లోడ్ కరాలంటే ఏం తోతీయనా మీరు అటే వినిసు సంపూర్ణమా మంచి అవడ పత్తుల సారంలోకి వినిసు సంపూర్ణమా వెరది ఇక్కడ మీ మా పుగనుల విడిసు తుంసి అక్కడ వెడియ మెరిల సిటిన వ్యవస్థావధి కితులు సమాజతులు ఎదివినావు మీ వ్యాజ ధర్మేగణ కితులు ప్రవేశమైన పిండిస మీ వీడియో అవి మీ ఫేస్బుక్ గట అప్లోడ్ కరాను సాధారణ ఎడిస కితులు మీ కాళయతుల మీ దేవినాశికి వచన అణువ అంతిమ కాళయకి సిటిన భవి ప్రవేశమైన దేవ వచన హరిగిట కేవల తేరుమరగన எனலெசாபி ஆதரவு இல்லை சரிதான். விசேஷமாக இந்த வீடியோவை நாம் இந்த ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவதற்கு காரணம் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் இந்த முஸ்லீம் சகோதரர் அந்த சாரான் 300க்கும் மேற்பட்ட ஜனங்களை ஒரு பிழையான உபதேசத்தினாலே அழித்தது போல கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் பல பிழையான உபதேசங்களை மக்கள் கொண்டு வருகிறபடினால் இது கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் கிறிஸ்தவ மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுகிறோம். அடப்படினால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விசேஷன் அப்படி தர்மா வியாஜிய எகன்வி மினிசா புகோ மினிசு தமங்கே எதைகளில் நெதிகரகானோ இவங்க ஆர்த்திக ரச தமங்க தேவால் நெதிகரகன் அப்படி தானோ அதே பசுக்கிய காலத்தில் அதே வீடியோ தெற்க அப்படி சமார வீடியோ கிளிப்ஸ் போட்ட தினோத்கரண பிணிச தவத்த பெகது கரணா நமக்கு மே ஹெந்து மீமா வசன் தென் மம்மி கதாகரான் அப்படி தானோ பஞ்சிகா வச்சு பத்து பாலக்குறை கிண்ணோ தேவ சேவையாக தரணும் ஏதோ ஊக்கி பாரியாவை மகே தேவஸ்தானே தேன்னு போகதூரட்ட அப்படி தக்கினோம் பைபிளே சொன்னான் கரெல்லாம் செய்யணும் பவுலக் ரெக்கண்ட பெரினா ஏ மனுஷர தேசானா கலன் உக்களை தூக்க நமது அபிதான்வாதங்க அதை ஏவினி விஜயகட்டனவே தமன் தமங்கே ஆகார தமண்ட ஊன விஜயகட்ட பைபிள ஹரவகன மினிசு தேசனா கரலா மினிசுமும் முலாவிட பார்த்துக்கோம். இதே அபி மே வீடியோ கிளிப்ஸ் ஒப்பட்ட தவ தெக்கத்துக்குறனா வீடியோ கிளிப்ஸ் சொல்லிங்க ஒப்பட்ட பலாண்டு புலான் வியாஜிய ஏ இகன்மி இகன்மிமத்துல ரத்தரம் தத் ஏம ஏவாகிம உங்கள ரத்தரம் தாப்புகம இது பசு ரத்தரனோட டபுள் வில ஹம்பேனோ உபயோ சியாக தாப்புகம ஏ தெசியாக கம்பேனோ இது பெங்குவே உபகே கிரெடிட் கார்டுக்கு ஏ யாத்னாக்கிறபுகம சல்லி வெடிவினாக்கிய தேசனாவல் கரலாம் மினிசுமும் புலாக்கரம் இது மே கிரெடிட் கார்டுக்கு எவிதிகிட்ட சல்லி வெடிக்கிறக்கிட்ட புலானா மங்க இத்தாண்டே அப்பே விசேஷமாக அப்பே ரட்டையின்னாவும் அப்போ மங்கள எம்மதித்துமாவை மேஸ்தானட்ட எரியானா தேசியத்தியத ரொம்ப பிரச்சனையாக கப்பிட்ட விசந்த கண்ட புறா அதுக்கு அப்பே மகாபெங்குவே மே மே யாத்தாவத்துலிங்க அப்படி சல்லி வெடிக்கிற கண்ட புறானா மே துப்பத்கம திலிதுக்கம அப்படி சம்பூர்ணம் எதிர்கண்ட புறான் யாத்திரை மே பெட்ரோல் மேல ஒப்பு சம்பூர்ணம் அப்படி அடுக்கிறண்ட புறான் இது மேவினி வியாஜ தர்மய விஸ்வாசக்கெல்லாம் எனாவு இப்போ ஜனதாவ பிரவேசமே சிட்ட பைபிளை கேவலா பெஹதிரி கரகட ஒவ்வொரு இடப்பினிசா போய் ஆதரவு இல்லை சரிணும். விசேஷமாக நிறைய தங்க பொருள் வருகிறது, அதுபோல் பேசில் பணம் வருகிறது, 100 ரூபாய் 200 ரூபாயை மாறுகிறது, 500 ரூபாய் மாறுகிறது. ஜபத்துக்கு பின்புதாக உங்களுடைய வங்கியில் இருக்கிறதான இந்த கிரெடிட் கார்டில் அதிக பணம் வருகிறது என்று பிரசங்கித்து அதை கண்டு ஏமாந்து போகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படியாக பணம் வறுமையானால் நாம் முதலாவதாக அனுப்ப வேண்டியவர் வந்து என்னுடைய அமைச்சர் மங்கள, ஏன்னா அவள் தான் எங்களுடைய நாட்டினுடைய பணத்துக்கான ஒரு அமைச்சராக இருக்கிறார். அப்படினால் அவர் முதலமைச்சியாக இருக்கிறபடினால் அவர் போவார். ஆனால் அந்த ஜபத்தில் நம்முடைய பிரதான வங்கியிலே அந்த பணங்கள் அதிகரிக்கும்படியானால் ஏழை ஜனங்களுடைய துக்கங்களை எங்களுக்கு போக முடியும், பெட்ரோல் விலையை குறைக்க முடியும், நாட்டிலே ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வர முடியும். அப்படினால் இப்படியான சத்தியங்களை கண்டு அநியாயமாக போகிறத ஜனங்கள் ஜாக்கிரதையாக வேத வசனத்தை வாசித்து வசனத்தின் பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக
இந்த வீடியோவை கொடுக்கறதோடு கூட இந்த வீடியோவுக்கு இதற்கு சம்பந்தப்பட்ட பல கிளிப்புகளை இதோடு கூட நாங்கள் பொறுத்து உங்களுக்கு அழைக்கிறோம். அப்படினால் இது கடைசி காலம், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அன்போடு கூட உங்களிடத்தில் அழைப்பு விடுக்கிறோம். ஏனென்றால் ஜாமக்காரர்களாக கடைசி காலத்தில் வரப்போகிற அழிவை குறித்து பேசும்படியாகவே ஊழியர்களாகிய ஒரு சிலரை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். விஜய தென்பாங் கதாகரன் அண்ணே அப்படித்தக்கு இன்னும் அஸ்வினி கொண்டாக்க அஸ்வினி பொத்த கீழே பார்த்து கதாகரன் இப்போ அஸ்வினியை யாழ் வைக்கின்றா யாழ் வைக்கிட்டியா யாகே விவாக கியூசமாக கரகன் அவஸ்தாவது இப்போதான் சாமானியம் புதுதான் இது கொண்ட சகோதரி கித்துனு இன்னவை யாழ்வை கித்துனு தகமாதனுக்கு என்ன இன்னவை நம்ம தேட்ட ஆராய்ச்சோம்னா மேவே ரெசியுமா எடிசா ரெசியும் கியா கீகமே பாலக உரையா தேசநாக்கல்ல தீனோ இப்போ அதே தீன தேவால் ரத்தரங்கேயும் தீனோ நாங்கள் இங்கே படுமல்லோட தாண்டு இது கூட இங்க தெகுனியாக வெடி வைக்க இது மே தருவார் எதிரகியில தமங்கே அரை விவாக கியூசம சந்தா தாப்பு முத்த ஏ பண்ணு மல்லட தாழ தீரணும் தென் மே தியலிக்கு காமும் ஏ தாப்பு முத்தது டபுள் வேலை ஹம்புடாது கீழே இந்த நேரத்தில் எங்களோட கூட இந்த அருமையான சகோதரி அஸ்வினி இருக்கிறார். அவருடைய ஒரு சிநேகிதி இந்த விதமான அற்புதம் நடக்கிறதுன்னு சொல்லப்பட்ட ஒரு சபைக்கு போயிருக்கிறார். அப்போ இந்த விவாகம் அந்த சம்மந்தப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு விவாக மோதிரத்தை போடுவார்கள். அப்போ இந்த சகோதரி அந்த மோதிரத்தோடு தான் அந்த திருச்சபைக்கு போயிருக்கிறார். அப்போ அந்த பிரசங்கியார் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய கைகளில் இருக்கிற அது போல் உங்களுடைய இருக்கிற பணங்களை போடுங்கள். நீங்கள் பணங்களை அதிகமாக போடும்போது நூறுரூவாய் போட்டால் 200 ரூபா கிடைக்கும். இந்த பேமெண்ட்டில் விற்பாங்க தானே, அது மாதிரி 100 ரூபா போடுங்க 200 ரூபா கிடைக்கும், 300 ரூபா போடுங்க 600 ரூபா கிடைக்கும் போல் உங்களுடைய நகைகளையும் கரண்டி போட சொன்ன போது இந்த சகோதரியும் தன்னுடைய கரத்தில் இருந்ததான அந்த விவாகத்துக்காக அவர்கள் சம்பந்தப்படுத்துவதற்காக போட்ட அந்த அடையாள சின்னத்தை அந்த மோதிரத்தை கலட்டி அந்த பையில போட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் கேட்க போகிறோம் அந்த அஸ்வினியிடத்தில் அந்த மோதிரத்துக்கு பதிலாக அவளுக்கு ரெட்டிப்பான மோதிரம் கிடைத்ததா என்ன என்பதை குறித்து ஒரு நேர்காணலை நாம் காணப்போகிறோம். அப்போ அஸ்வினி ஏமா கீனக சத்தியது யாரு மேவினி சபாவை கூட கியார் கியா இது கூட கீகமாக ஏன் தேசநாக்கல் ஃபேமிலி கேம்பு ஆ அது கூட பவுல் கந்தூரோட கீழே தேசநாக்கல் இதோட தேசநாக்கல் யா கீழே தீர்ந்து ரத்தனம் தீர்வானால் தான் நிகுணியாக வெடி வைக்கிறேன். இது கூட மேகி ரத்தனம் சாமனை கொச்சிரு வடினா என்கேஜ்மெண்டா என்கேஜ்மெண்ட்டு கிட்ட தாப்பு முத்துட்டோமா யா தெம் இதோட தெம்பாட பஸ்ஸு முனதோடு ஏன்டைக்கா டபுள் கல் அம்முனாது இது கூட ஏ ஏ தருவா தென் தவிர்த்து சபா கூட ஏனோது வேட சபா கூட யானம் இதில் முந்திட்ட டபுள் வேலை ஹம்புனே தின்ன எங்க தம்மா சத்திய கதா கட்ட சத்திய கதா மேக என்கேஜ்மெண்டா என்கேஜ்மெண்ட்டு கிட்ட தாப்பு முந்துட்டோமா யா தெம் இதோட தெம்பாடு பஸ்ஸு முனதோடு ஏன்டைக்கா டபுள் கல் அம்முனாது இது கூட ஏ ஏ தருவா தென் தவிர்த்து சபா கூட ஏனோது வேட சபா கூட யானம் இதில் முந்திட்ட டபுள் வேலை ஹம்புனே தின்ன எங்க தம்மா சத்திய கதா கட்ட சத்திய கதா மேக இது மே சபாவுடையாவும் தவ சகோதரிக்கின்றோம் ஏதங்கியான சிபிஎம் கிட்ட இதுகிட்ட ஏ சகோதரியாட்ட கீப்பு அவஸ்தாவது மினியா நாயவேளை கார் ஒக்கும் அறாந்தீர தீனா அழுகும் காரையுமா அழுக்காரையுமா அறாந்தீர தீனா மே பாலகோதையா நம்ம முனது உடனே ஊட்ட டபுள் வேலை கார் ரெக்கமெண்டே முகத்துனே ஓ பங்களோத்து வேலை அந்திமட துப்பத்தினைக்கு வசதி மாறும் இது பசிதமாக கூட புத்தி அக்காவே மேவினி தேவால் கரோடா தெய்வநாசிக்கு ஆசீர்வாதம் கிளப்னு நேர்கியில் ஹிதாகிறேன் தென் சிலோன் பெண்டு கோச சபாவத்தில் எதேலி வந்த கிளேச குடா அமாருவேன் தம்மங்க காரணிய அரகணியான மே லொத்தரனே காண்ட ஹதன் அர ஹூரட லொத்தரன் ஹூரடா போட்டி காண ஹம்பினாக்கில பலாபுரத்து ஹூரனாவாக இயேசுஸ் வந்து ஹூராண்ட வரான் தெய்வ பைபிளே சொன்னான்னு தெவியன் வாசிக்கு வச்சினே பெஹதிலே சொன்னான்னு லோக இன்ன போட்ட தெவியன் ஆசீர்வாத கரண்டு போவர் ஏகமேவாக ஹூரண லொத்தரங்குவாக ருப்பியல் சியாத்தால டபுள் கரலா கண்டு போனது அட்டினவே தமங்க ரத்தரம் எவிராவது கலவனதால ஏக டபுள் கரணாவது அட்டினவே ஏக முழு ஹதவத்தின் தெவியன் மாம்சத்த எதைகளேன் அர பொருந்தி சபாவே எதைகளி வந்தியோ தினவாக துன்னவாக முழு ஹதவத்தின் தினவானால் ஏ பிரதிபலை அணுவ பூண்டு தெவியன் மாம்சம் ஆசீர்வாத கரணம் ஏ அதர
එමෙකනාම පෝසත් වෙන්න ඕන කියලා අවශ්‍යතාවයකුත් නැහැ. එතකොට එමෙකනාම පෝසත් වෙලා ඉන්නවා නම් එතකොට පෞතුමා ඒ දවස්වල ටෙන්ට් එක ගාලා ඒ සල්ලි දීලා සභාවට සේවය කරලා තියෙනවා. එතකොට ඒ කාලේ එයාගේ වස්ත්‍ර අරගෙන ගිහිලා දාපු අවස්ථාවේ මිනිස්සු සෝ වුණා. ඉතින් එහෙමනම් එයාට මිනිසුන්ට කියලා සල්ලි ගණක් දාන්න කියලා ඒක ඩබල් කරලා එයාට ගිහිලා මිනිසුන්ට සේවය කරන්න දුන්නා. එයාට මේ ටෙන්ට් ගාලා කරදර වෙලා මාංශ වෙලා වැඩ කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. ඒ නිසා පැහැදිලිව හිතා ගන්න මේවෙනි වරදි දේශනාවල් හාලා ඔබගේ ජීවිත නැති කරලා සුභාරාංචිත නැත්නම් යේසුස් වහන්සේතුළු තියෙන ඒ වෙදගත්කම නැත්නම් බයිබලේ තියෙන වටිනාකම නැති කරන්න එපා කියලා ඔබගෙන් අපි ආදරෙන් ඉල්ලා සිටිනවා. විශේෂමාන අන්තර්ගත කුලකරේ அந்த காலத்தில் பவுல் ஊழியர் செய்த போது வேதம் சொல்லுகிறது அவருடைய உருமாள்கள் கச்சைகளை கொண்டு போய் போட்ட போது ஜனங்கள் சுத்தமானார்கள். அதுதான் வேதம். அப்போ அப்படி பவுலுக்கு இப்படியாக 100 ரூபாய் நோட்டை 200 ரூபாய் மாற்ற முடியுமேனா தங்கத்தை போட்டவுடன் அதை டபுளாக்க முடியுமேனா அந்த காலத்தில் இருந்தான சபைகளுக்கு சொல்லி அந்த பணத்தை கொண்டு வந்து போட்டு அதை டபுளாக்கி அவர் சபையை செய்திருப்பார். ஆனால் அப்படி பெரிய அற்புதங்களை செய்த அவர்கள் கூட செய்யாத காரியத்தை இவர்கள் செய்வதாக சொல்லுவது ஒரு அப்பட்டமான பொய். ஆனால் அப்படினால் வேதமானது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அவனுக்கு அறிவில்லாத தன்மையை மாற்றி ஒரு அறிவுள்ளவனாக சிந்திக்கக்கூடியவனாக உலக அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக வேதம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட இன்று வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் இப்படி அறிவில்லாமல் போவதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே மக்கள் வேத அறிவுள்ளாதவர்களாய் கெட்டு போவார்கள் என்பதாக. ஆனால் அப்படினால் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்கள். இந்த உலகத்தில் இவர்கள் சொல்லுகிற வண்ணமாக தங்கப்பல்களை அவர்கள் கொடுக்க முடியுமையான இந்த விதமாக கிரெடிட் கார்டில் நீங்கள் அவர்கள் ஜெபித்து பணங்களை கொடுக்க முடியும் வேணாம். அடுத்ததாக சொல்லுகிறது தான் செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுகிறார்கள். செல்ஃபோனில் அவர்கள் சார்ஜ் பண்ண முடியும் வேணாம். நான் நினைக்கிறேன் நாசா ஆயத்தனையிலே அவர்கள் இதை கண்டுபிடிக்கும் போது இவரை அப்படியே கொண்டு போவார்கள் பரிசோதனை பண்ணுவதற்கு. ஏன்னா ஒரு செல்ஃபோனை யுகத்திலே சார்ஜ் பண்ண முடியுமேயானால் அதை விட பெரிய காரியம் என்ன? அப்போ ஒரு கரண்ட்டு நமக்கு இருக்கிற மின்சார கட்டணங்கள் எல்லாம் குறைக்கக்கூடியதாக வரும். அப்படின்னா பிழையான தப்பான ஏற்றுக்கொள்ள முடியாத சாதாரண பொது அறிவு, பொது அறிவு சொல்லும்போது சாதாரண மனிதன் பிறக்கும் போதே உருவாகிறது. பொது அறிவாவது உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இதை நம்ம சொல்லுகிறோம். சாமானியம் தினமும் இங்கேயான சாமானியம் பொதுவே மனுஷன் கூட தினமத்து என்றோம். ஏ தினமும் நெத்துவ அப்படி ஜீவத்து என்னன்னா அப்படி மனசு எங்கேயா ஃபோன் சொக்கமும் சார்ஜ் கரணும் கீழே மே யாரு தான் ஃபோன் சார்ஜ் கரணும்னா இது கொய் தரம் வடிநாக மத்தியது இது நாசாயத்தினை அனிவாரமே மிக பரீட்சை கரண்டே இவ்வளோ பலனா மே மூணு புதுமதியா போனா யாருனாவே மே ஃபோன் சார்ஜ் வேணும் அது கூட பலகரையா அழகுன கீழே இவ்வளோ பரீட்சை பார்த்தே மே முக்கத்து கீழே ஏ இது அப்பு கரண்டு ஒன்று வேணுன்னே உதாரணம் லோக்கே முன்னாடி புதுமையாக வேணப்பட்டு லோக்கியின் ஹெமைக்கணாம புதுமை வேணும் செங்கலோட்ட போயாகணையானோம். இது ஓம காப்பு அவஸ்தாவது இது முழு ஆந்தோரையாக்கு இது கூட முழு லோக்கியமே இது அவதானியம் கரணும். இதில் மேவினி தேவால் மேகுணம் கீழ தேவால் வேணுவானா லோக்கியாய் நிக்காங்கிட்டுனே மினிசு எத்தனை போயாகணேனவா ஏக உப்பு கரணும் அப்பி கதா கரண்டு ஒன்று தேசன கரண்டு ஒன்று பத்தரோளி வெட்டை டிவி ஒளி வெட்டை அண்ணன் மேவாகே ரத்தனம் பாவம் பார்த்தேம்மா இருப்பதை கெதட்டியான கூட்ட பாவம் தாயக்கம் போனா ஒன்று கிரெடிட் கார்டுக்கு யாருனா கரப்புக்கம்ம சல்லி டபுள் விழா வெடிவுனா அது கொண்டு மேக அபிக்கியான்றோன்னே உடனே தினமின பத்திரங்கியாய் இவாக வீரகேசரிகளும் இருந்தாய் மே தினகரோளும் இருந்தா பத்திரோளும் இருந்தா மிக கௌரவ தப்பிக்கியான்றோடனே ஏனிசா அப்படி பிரவேசம் வேமோ மே வியாஜிய தர்மயத்துடன் ரொம்ப கவனமாக இருப்போம். இந்த உலகத்தில் இவர்கள் சொல்லுகிற வண்ணமாக செல்ஃபோன் ஜாஜாகுமையானா கிரெடிட் கார்டில் பணம் நமக்கு சொல்லாமலே அங்கே வந்து நிறையுமையானா நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீரகேசரி பத்திரிகை தினக்குறள் பத்திரிகை உலகத்தில் இருக்கிறதான மீடியாக்கள் அவர்கள் வந்து இவர்கள் எல்லாம் படம் பிடித்து அவர்கள் பத்திரிகைகளிலே பிரபலப்படுத்துவார்கள். இப்படியாக ஒருவர் இருக்கிறார் இவர் ஜெபிக்கிறதுனால கிரெடிட் கார்டிலெல்லாம் பணம் சும்மா வந்து கொட்டுகிறது தண்ணி வயனாக மாறுகிறது இதெல்லாம் அற்புதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கி மெஜிஷியன் பெரிய பெரிய மெஜிஷியன் இருக்கிறார்கள் அவர்களை உலகம் யூடியூப்பில் வாயிலாக டிவி வாயிலாக பிரசித்தப்படுத்தி காண்பிக்கிறது. இவ்வளோ பெரிய மெஜிஷியன்களாக இவர்கள் இருக்கிறார் என்பதை குறித்து அதுபோல் இந்த உலகத்திலே இவர்கள் சொல்லுகிறது நடைபெறுமையானால் எத்தனையோ மீடியாக்கள் இருக்கிறது ஊடகத்துறை பார்த்து கொண்டிருக்கிறது இப்படியான காரியங்களை குறித்து. அப்படினால் ஏமாறுதப்படி ஜாக்கிரதையாக இருந்து இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
ඒ නිසා මම කාරුණික විලා සිටිනවා මේ සම්පූර්ණ වීඩියෝ එක ඔබ බලන්න උත්සාහ කරන්න. මේකේ තියෙන සත්‍ය අල්ලගන්න. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා සියලු දේම සෝසික කරලා හරි දේ අල්ලගන්න. බලන්න අර සාරාන් නැමැති පුද්ගලයා එත් දෙකක් කන්‍යාවක් අම්බිරලා කියපු නිසා මේ තරුණයෙන් බෝම්බ දාලා මිනිසුන්ව මරාගෙන ඌ බැරිලා අන්තිමට රටේ තවත් අපිට පාරට බැහැලා යන්න බැරි තත්ත්වයක තියෙනවා. එසේ නම් අපි ප්‍රවේශ වෙමු. ලාංකික ඉදිරියට සල්ලි නෙමෙයි අපිට ඕන වෙන්නේ. අපිට ඕන වෙන්නේ බුද්ධිය. ඉතින් සමාගම සාරම් පොණ්ඩවරුන් මුදොරු පෙරකු බැලේ ஒரு வித்தியாசமான உபதேசத்தை கொடுத்து செத்து போனவன 72 பெண்கள் கிடைக்கும் என்பதற்காக 300 பேரை கொலை செய்து இன்னைக்கு வீதியில போக முடியாம இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நமக்கு பணம் காசு இல்லை முக்கியம். முதலாவது நமக்கு தேவையானது புத்தி அறிவு. இந்த உலகத்துல என்ன நடக்கிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, அரசியல் என்ன நடக்கிறது, யார் என்ன செய்கிறார்கள், யாருக்கு யாருக்கு ஓட்டு போட வேண்டும், இந்த புத்தி தான் மனுஷனுக்கு அவசியமே தவிர பணம் அல்ல. பணம் எல்லாமே செய்ய முடியாது. வேதமே சொல்லுகிறது ஒரு ஐசியர்வான் இயேசுனத்தில் வந்து கேட்குறான் ஆண்டவரை என்ன செய்யணும் சொல்கிறார், எல்லாத்தையும் விற்று தரத்துறதுக்கு கொடுத்துட்டு என் பின்னதாக வரும் என்பதாக. இப்போ நம்முடைய பிரசங்கம் என்ன, நீ இயேசுனத்தில் வா, நீ எல்லாத்தையும் போடு, அவர் உனக்கு கூட கொடுப்பார், கோடி கோடீஸ்வரனாக நீ ஆசீர்வாதமாக ஜீவிக்க வேண்டும், நீ தசம்பாதி காணிக்கை வாங்கி ஆசீர்வாதமாக வாழ்வாய். ஆனால் கொடுத்தவன் அங்கே வீட்டையும் இல்லாமலாக்கி வீதியிலே உட்கார்ந்துருப்பான். பிரியமான குறையான உபதேசத்தில் ஊழியர்கள் கவனமாக இருங்கள், விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருங்கள். பிரவேசம் என்ன, நீ சேவைக்கும் பயபில சதாந்தலாக தீனா தருணை கேவிலாம் வந்து சல்லி வசூ தீன கேன சுவாமின் முன்னதை கரான்டோன்னு ஏசு சுவாசிக்குவா பொக்கமே விக்குள்ள துப்பத்துண்டு தீபாங்கிலாம் கியாசிக்கியா துக்கெங்கியா கீழே பயபில சதாந்தலாக தீரம் இதே நான் ஏசு சுவாச பயதில் முன்னதை கதா கரண்டே பே தனவத்கமகனே நிறைய கதா கரண்டு எடிசாமே தனவத்கமகனே தெண்ட தெண்ட கீழே கதா கலாம் மினிசுங்கி தேவாள் ஒக்கமோ உஹுராகன மினிசு தமாம் நுகு ஆசீர்வாத ஜீவத்தினா கீழே பெண்ணனோ நம்ம துண்டு மினியா எவ்வளோ விற்கணும்ல பாறை பிண்டாக்க இதே பிரண்டிப்பா அப்பி பைபிளே அப்பகே அத்தனை தாத்தே புத்தி மத்து பிரஜாவந்தவ தர்மிஷ்டவ ஏசு சுவாச வேண்டும் ஜீவத்தின் சமாஜத்துல யாபத்தே லவாதன் ஏனிசா பிரவேச வேண்ட வினிஷியதை தவசா கபிட தனாந்து அப்படி தண்டா மே கோலே தொலஸ் தினாம குடாத்ம கவந்தர மத்தியே சேவே அவுத்துமா வெண்ட புலான் பேசுகிட்டு வெண்ட புலான் மே அப்பி தெங் தேசனாக்கிறோம் ஆவு மே லுகு ப்ரொஸ்பரிட்டி கொஸ்பரிட்டி கிட்டவே ஜீவத்து ஒக்கம தமண்ட ஹம்பிச்சு தேவாள் ஒக்கம தேவியர் மாசுல துண்ணா பொருந்தி சபாவே துப்ப திகிந்து மினிசு தமண்ட திவிச்சதே தேவியர் மாசுல சேவைக்கிறான் ஏசேனா இது கூட ஏ கால பொருந்தி சபாவே துப்பத் மினிசு நெத்து வெண்டப்பாய் நெத்து வெண்டப்பாய் அது கூட பௌத்தமா கூடாரம் காண்டத்துவ கூடாரம் விடக்கிறான் நெத்துவ மேவாகி ஆஸ்தம் கரல சல்லி ஹம்பு கரகட இதுலிட்டு அண்டேப்பா ஏடிசா இந்த வீடியோ அறியிட்டு பலான் புத்திமத்துவ தேவியன் மாசம் கூட ஆசீர்வாதத்தர் ஸ்ரீலங்கா தேசியத்தியனா சாப்பி நிதிக்கிறான் கீர்த்தனோன் புத்திமத்துவ என்னோட தேவ வச்சனை ஆடுவோம் ஜீவத்து என்னோட உங்களுடைய சூதி இந்திரி வீடியோ நீங்கள் அறியிட்டு பலான் உற்சாகம் உங்களோட தேவியன் மாசம் ஆசீர்வாதம் And the screaming anointing. இது கேக்கல வேசி அபிஷேகம். Gold teeth anointing. ఆ పన్ను బంగారం పన్ను అయిపోతుంది అభిషేకం అంటారు. Buzzing like a bee. ఏగ తేంటిగల గట్టి అది అరుస్తున్నా. There is another anointing. ఇంకొక అభిషేకం ఉంది. Oil is coming in my hands, sir. నా చేతుల్లో నుంచి నూనె వస్తుంది అంటాడు. Shaking anointing. ఊగిపోయి అభిషేకం అంటారు. Diamond anointing. Diamonds వచ్చాయి మా చేతుల్లో వచ్చి పడ్డాయి అని చెప్పన్నారు. వాటర్ అనాయింటింగ్ ఇది నీటి అభిషేకం. రన్నింగ్ అనాయింటింగ్ జంపింగ్ అనాయింటింగ్ ఎంత అభిషేకం. చెప్పుల అనాయింటింగ్ అంట. బ్రదర్స్ అండ్ సిస్టర్స్, ప్రియ సహోదరి సహోదరులారా, వి ఆర్ నాట్ సపోజ్ టు డు క్రేజీ థింగ్స్ ఇన్ ద చర్చ్. మనం సంఘంలో ఆ విధమైనటువంటి వేరు పనులు చేయకూడదు.
why these false teachings are coming in the last days? Because of this. ఈ తప్పుడు బోధలు ఎందుకు ఈ కంచి దినాల్లో వస్తున్నాయి అనగా దీనిని బట్టి. సెకండ్ కొరింథియన్స్ చాప్టర్ 11 వర్స్ 14. రెండో కొరింథీయులు 11వ అధ్యాయం 14వ వచనం. And no marvel, for Satan himself is transformed into an angel of light. ఇది ఆశ్చర్యము కాదు, సాతాను తానే వెలుగుదూత వేషము ధరించుకొనుచున్నాడు. Therefore it is no great thing if his ministers also be transformed as the ministers of righteousness. గనుక వాని పరిచారకులను నీతి పరిచారకుల వేషము ధరించుకొనుట గొప్ప సంగతి కాదు. Whose end shall be according to their works. వారి క్రియల చొప్పున వారికి అంతము కలుగును. ఇవన్నీ కూడా ఎందుకు జరుగుతున్నాయంటే అపవాదైన సాతానుడు అంత్య దినాల్లో ప్రజలందరినీ మోసగించి దారి తప్పించి ప్రజలను పరలోక రాజ్యం చేర్చకూడదు. దేవుని బిడ్డల తప్పుడు బోధల వెంట వెళ్ళదు. ది బైబిల్ సేస్ ఇన్ ది లాస్ట్ డేస్ సో మెనీ ఫాల్స్ టీచర్స్ విల్ కమ్. బైబిల్ చాలా స్పష్టంగా సెలవుతుంది, అంత్య దినాల్లో అనేక అబద్ధ బోధకులు బయలుదేరుతారు. సాతాన్ ఇస్ ట్రైయింగ్ టు డిసీవ్ పీపుల్. సాతానుడు ప్రజలను మోసగించాలనుకుంటున్నాడు. డజంట్ వాంట్ ఎనీబడి క్రిస్టియన్ టు గో టు హెవెన్. ఏ క్రైస్తవుడు కూడా పరలోకానికి వెళ్ళడం సాతానికి ఇష్టం లేదు. డెవిల్ వెరీ వెల్ న్యూ దట్ everyone who follows word of God, who follows Jesus Christ, they will definitely will go to heaven. ఎవరైతే దేవుని వాక్యాన్ని అనుసరిస్తారో, యేసుని వెంబడిస్తారో, వారు ఖచ్చితంగా పరలోకానికి వెళ్తారని సాతానికి బాగా తెలుసు. సో దట్ ఈస్ వై టు మిస్లీడ్ యు ఈస్ ఇన్స్పైరింగ్ మెనీ ప్రీచర్స్ టు ప్రీచ్ ఎ రాంగ్ థింగ్. பர்சுகளிலே பணம் வருகிறது என்று சொல்றார்கள். எப்படி வரும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று போட்டு தேவன் நோட் அடிப்பாரா? அப்படி அடித்தால் அது கள்ள நோட்டு இல்லையா? ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கையெழுத்தை போட்டால் அது கர்த்தர் போட்ட கையெழுத்து ஆகாதா? அது கள்ள கையெழுத்து ஆகாதா? எப்படி கர்த்தர் நோட் அடிக்க முடியும்? எங்கள் பர்சுகளில் பணம் வருகிறது என்று சொல்கிறார்கள். உண்மை வரும், ஆனால் அது கர்த்தர் கொடுத்ததா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட டாக்ஸ் கட்ட பணம் இல்லை. பேதர் வந்து கேட்குறாரு, ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு தகரத்தை அடிச்சு கொடுத்து இதை வெள்ளி பணமாக மாற்றியிருக்கலாமே. ஆண்டவர் சொல்கிறார், மீன் வாயை போவார், ஒரு அற்புதம் நடக்கும். அந்த மீன் வாய்க்குள்ளே ஒரு பணம் இருக்கும். அது ரோம அரசாங்கம் போட்ட பணம். கர்த்தர் பணத்தை அடிக்கவில்லை, அற்புதமாய் அந்த அரசாங்கத்தை கொடுத்த பணத்தை சந்திக்க வைக்கிறார். இதுதான் சட்டத்திட்டத்தோடு சிலமம் பண்ணுதல் என்று பவுல் சொல்கிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபையை மோசம் போக்கக்கூடியவர்கள், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருகிறார்கள். உங்களை பொருளாசை உடையவர்களாய், பணத்தாசை உடையவர்களாய் மாற்றுகிறார்கள். தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள். சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்டவர்களை அனுமதிக்காதிருங்கள். அற்புதங்களை தேடி ஓடாதிருங்கள். நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்றால், உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவை என்றால், உன் சபையிலேயே உன் ஊழியக்காரர் மூலமாக, ஏன் உன் மூலமாக கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதற்கென்று நீ நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய இந்த வீக்னஸை பிசாசை பயன்படுத்துகிறான். உன்னுடைய இந்த வீக்னஸை சில ஊழியர்கள் பயன்படுத்துகிறார்கள். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். அவனை நம்பி மோசம் போய் நாளைக்கு நியாயத்திருப்பில் அவர் என்னை ஏமாத்தினார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்வார், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாயா? உன்னை நியாயந்திருக்க போகிறது வசனம்தான். உனக்கு ஒரு ஊழியன், உனக்கு ஒரு சபை, அதோடு அடங்கியிரு. ஊர் ஊராக ஓடாதே, அது உன் அழிவுக்கு நேராக நடத்தும். சுவிசேஷர்கள் நாடி போகாதே. காரணம், சுவிசேஷர்கள் இயேசுவை அறியாதவர்களுக்காக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிறது சரி, அது அவர்களுக்கு. விசுவாசிக்கிறதுக்கு சுவிசேஷங்கிற வேலை. நீ உன் திருச்சபையில் அடங்கியிரு. கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லமை உள்ளவராயிரு. How many of you want God to do miracle money? எத்தனை பேருக்கு பணத்திலே ஒரு அற்புதம் வேணும்? Digital miracles. Digital miracle அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? That means on your way after church you go to the bank and you check the teller card and in the teller card there is more money than there was there before. How many of you want that? கார்டை நீங்க ஏடிஎம் மெஷின்ல போட்டு பார்க்கும் பொழுது முதல்ல இருந்தது பார்க்கலாம் அதிகமா இப்ப பணம் இருக்குது. எத்தனை பேருக்கு அற்புதம்? அப்படிப்பட்ட அற்புதம். How many of you want to check in your pockets and wallets and suddenly find money in your pocket and wallet? எத்தனை பேர் பாக்கெட்ல வாலெட்ல திடீரென்று இல்லாத பணம் திடீரென்று வருகிற அப்படிப்பட்ட அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You want your teeth that are black with amalgam fillings turn gold and silver? How many of you want that? அடைக்கப்பட்ட அந்த பல்லு வெள்ளி நிறத்திலே பொன் நிறத்திலே மாற வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you want your silver ring or your silver chain to start turning gold? உங்களுடைய வெள்ளி மோதிரம் வெள்ளி செயின் பொன்னாய் மாற வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Why can't silver turn into gold? And metal turn into silver. Yen velli ponnai marakudadu and the gold covering naga irukude adu original nagaya marakudadu. Prophet Kirby takes communion. He doesn't eat food, and in one year
he takes food less than 500 calories 10 times. The rest of the time, he is taking communion and water and surviving all these years. அவர் அநேக சமயங்கள் வெறும் திருவிருந்தும் தண்ணீரும் மாத்திரம் எடுத்துக்கொண்டு வருடம் முழுவதிலும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 500 கலோரிக்கும் குறைவாக வருஷத்திலே 10 முறைதான் அவர் ஆகாரம் உட்கொள்ளுகிறார். I jumped off my walker and I snake and say snake salvation. One day the same rattlesnake bited him, he died with the snake. ఈ జెమి కోర్చండి వెళ్ళి వ్యక్తి ఎక్కడికి వెళ్ళినా పామును పైకెత్తి ఇది చూసి రక్షణ పొందనని చెప్తున్నప్పుడు ఒకదిన నా పాము అతను కాటువేయడం అతను ప్రాణాలు పోగొట్టుకోవడం కూడా జరిగింది. ఆ రోజు జరిగిన విషయాలన్నీ వాళ్ళు రికార్డ్ చేసుకుని చూపించారు ఎలా జరిగిందని. కాటువేయగా అతను చనిపోతున్న టైంలో అంబులెన్స్ వచ్చి అక్కడ ఉన్నటువంటి వాళ్ళందరూ అతన్ని హాస్పిటల్కి తీసుకువెళ్తామంటే అతను రిజెక్ట్ చేస్తాడు. వద్దు, సర్పం నన్ను కాటువేసిందంటే నేను పరలోక పట్టణానికి వెళ్ళిపోతున్నాను, ప్రభు నన్ను తీసుకుంటున్నాడు, మీ ట్రీట్మెంట్లు మాకు అక్కర్లేదని ఆ పాము కాటు విషయంతోనే చనిపోతాడు. బికాస్ ద ప్రీచర్ ఇస్ ప్రీచింగ్ అబౌట్ స్నేక్ అనాయింటింగ్, ఆల్ ద ఫాలోవర్స్ ఆల్సో స్టార్టెడ్ క్యారింగ్ స్నేక్ ఇన్ దేర్ లైఫ్. ఆ ప్రసంగికుడు పాము అభిషేకం అని బోధించడం వల్ల అక్కడ ఉన్నటువంటి ప్రజలందరూ కూడా పాములు పట్టుకోవడం మొదలు పెట్టారు. పీపుల్ గాడ్, వి షుడ్ నాట్ గో అవే ఫ్రమ్ గాడ్స్ వర్డ్. దేవుని ప్రజలమైన మనం దేవుని వాక్యాన్ని విడిచి దూరంగా వెళ్ళకూడదు. వి షుడ్ టీచ్ ద చర్చ్ టు లీడ్ దేర్ లైఫ్ అకార్డింగ్ టు ద వర్డ్ ఆఫ్ గాడ్, నాట్ అకార్డింగ్ టు అవర్ ఒపీనియన్స్. మనం సంఘానికి బోధించవలసింది ఏమిటనగా తమ జీవితాన్ని దేవుని వాక్యాన్ని సరంగా నడుచుకున్నట్లుగా బోధించాలి, తమ సొంత అభిప్రాయాన్ని బట్టి కాదు. దిస్ ఇస్ అనదర్ పాస్టర్. ఇక్కడ ఇంకొక పాస్టర్ గారు ఉన్నాడు. అభిషేకం గెడ్లోకి వచ్చింది అన్నాడు. పాస్టర్ అనౌన్సెస్ పీపుల్ టు ఈట్ గ్రాస్. వెళ్ళండి వెళ్ళండి తినండి, అభిషేకం గెడ్లోకి వచ్చిందంట. ఇక వాళ్ళకి వచ్చిందే వేదం, నోటికి ఎత్తు వస్తా చెప్పాడు. వాట్ ఎ సాడ్ న్యూస్ ఇట్ ఇస్. ఇటువంటి వాటిలోకి మనం వెళ్లకుండా చూసుకోవాలి. కాంగ్రిగేషన్ ఈటింగ్ గ్రాస్ ఫ్రమ్ అవుట్ సైడ్. ఇది బయట ఎక్కడో జరిగితే మనం మాట్లాడుకొని అక్కర్లేదు. సంఘంలో దుర్బోధ, సంఘాన్ని పాడు చేసిపోతాయి. ఎక్కడైనా బైబిల్లో గడ్డి తిన్నట్టుందండి, దారి తప్పిస్తున్న బోధలు ఎన్నో బయలుదేరాయి. ఇటువంటి వాటిలోకి మనం వెళ్లకుండా చూసుకోవాలి. చేతులు ముఖాన్ని కాల్చుకుంటారు, ఆ తర్వాతనే వాళ్ళకి అభిషేకం రిలీజ్ అవుతుందట. అభిషేకం అని చెప్పి దాన్ని కన్వర్ట్ చేశారు, దారి తప్పించారు. అది ఎక్కడికి తీసుకెళ్ళిపోయిందంటే మనిషిని దేవునికి దూరం చేసింది, వాక్యానికి దూరం చేస్తుంది, పరిశుద్ధతకు దూరం చేస్తుంది. దేవుని బిడ్డలు, వి ఆర్ నాట్ సపోజ్ టు డు ది గాడ్స్ చిల్డ్రన్ లైక్ దట్. దేవుని ప్రజలు ఆ విధంగా దేవుని బిడ్డలు ఆచరించకూడదు. డాన్సింగ్ అనాయింటింగ్, డాన్స్ చేసే అభిషేకం. We are not supposed to dance like in the pubs and clubs. మనం పబ్బుల్లో క్లబ్బుల్లో డాన్స్ చేసినట్టుగా చేయకూడదు. Steps. What you are teaching for the younger generation? So the choir leader brother కొంచెం ఉజ్జీవం ఎక్కువైంది, అనాయింటింగ్ ఎక్కువై ఆయన ఒక్కడే కాకుండా అందరినీ డాన్స్ చేయమన్నాడు. మరి ఏంటంటే నాకు దేవుడు చెప్పాడు కాబట్టి మీరంతా డాన్స్ వేయండి అని చెప్పన్నాడు. ప్రతిదానికి వీళ్ళు ఏమంటారు చెప్పండి, దేవుడు చెప్పాడు. దేవుడు చెప్తే మరి ఇలాంటివి ఎందుకు జరుగుతాయి? దేవుడు చెప్పినప్పుడు అది పద్ధతిలో ఉంటుంది. చూడండి, డాన్స్ అనాయింటింగ్ ఎక్కువైపోయి నిన్ను ముదలావది ఒక ప్రసంగం పడినారు. 3000 పేరు ఆండవర్ ఏచుకుంటாங்க நம்ம பார்க்கறோம். அந்த பிரசங்கத்துல உள்ள கருத்து மெயின் கரெக்ஷன் என்னன்னா மனம் திரும்புகள் மெயினா. நம்ம எல்லாம் பாவி, நம்ம எல்லாம் மனம் திரும்பணும், நம்மளாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு சுவிசேஷம், இந்த ஒரு பேட்டர்ன் தொடர்ந்து சர்ச் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அப்படியே கடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு லாஸ்ட் செஞ்சுரியில், கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் நம்ம பார்த்தோன்னா வித்தியாச வித்தியாசமான பிரசங்கங்கள், வித்தியாச வித்தியாசமான அணுகுமுறைகள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பாவத்தை குறித்து கண்டனம் பண்ணி, பாவத்தை குறித்து அதனுடைய எவ்வளோ மோசமானது பாவம், நம்மளுக்கு ஏன் ஆண்டவருடைய கிருபை தேவை, எதற்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் குறைந்து போய் வித்தியாசமான வேறு வழியான விதவிதமான சுவிசேஷங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தது பார்த்தோம். கடைசியாக ஒரு 40-50 வருஷங்களுக்கு பார்த்தோன்னா முக்கியமாக இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இந்த வெளியரங்கமான எமோஷனல் டிஸ்பிளேஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்த நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து வரோம். சுவிசேஷம் என்பது வித்தியாச வித்தியாசமாக இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிறது. கடைசி ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம பார்த்தோம் என்றால், லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் பார்த்தோம்னா,
முக்கியமான பார்க்கறது ஸ்டேஜில் நடக்கிற இவாஞ்சலிசம், ஸ்டேஜில் நடக்கிற நிறைய ஸ்டேஜ் ஷோஸ். கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறார்களா என்ற கேள்விக்குறி அப்படி நம்மளுக்கு எழும்பும் அளவுக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக ஒரு காரியம் என்னென்னா, நம்ம பார்த்துருப்போம், அடிக்கடி பார்த்துருப்போம், ஒருவேளை நீங்களும் அனுபவித்திருப்பீங்க, பிரசங்க யார் மேலே இருப்பார், அவர் கையை நீட்டுவார், உடனே கீழே இருக்கவங்களாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுவாங்க. இல்லைன்னா பிரசங்கியால் மேலே இருப்பார், மேலே ஸ்டேஜில் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வருவாங்க, அவர் கை வைத்த உடனே கீழே விழுவாங்க. அந்த காரியம் வேதத்திற்கு உட்பட்டதா, இல்லைன்னா இந்த காரியம் வந்து எதனால் எப்படி உள்ளே வந்துச்சு கிறிஸ்தவத்திற்குள்ளே, இந்த மாதிரி காரியங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஷனுக்கு முன்னதாக நம்ம ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். That's the glory of God. Here goes the anointing. Oh. Lord, these are your people. Touch! பார்த்தீங்க, இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்க, அந்த பிரசங்கியார் ஒருத்தர் இருந்தார், அவர் ஏதோ ஒரு சவுண்டு போட்டார், கையில் இருக்க கோட் எடுத்து அப்படி விசிறினார். ஆனால் முன்னால் இருந்த அந்த க்ரௌடில் இருந்த ஆட்கள் அந்த எல்லாரும் கீழே விழுந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்க, இந்த வீடியோவில் நடந்தது வேதத்திற்கு எப்படி ஒத்து வருதா ஒத்து வரலையா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேனல் இருக்கிறோம், பொன்னுதுரை அண்ணன், ஃப்ரான்சிஸ் அண்ணன், விஜய் அண்ணன், மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்க மனசுல என்ன வந்துச்சு? பிரான்சிஸ் அண்ணன், உங்களுடைய பாயிண்ட்ஸ். As usual, நம்ம போட்டப்போ இந்த வீடியோவில் வந்து கம்பேரிட்டிவ் வீடியோஸ் போட்டோம், ரெண்டு விதமான ஒரு வீடியோஸையும் பார்த்துட்டு இருந்தோம், சரியா? இப்போதான் புது ட்ரெண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி புது விதமான ட்ரெண்டு இருக்குது. ஒன்று ஒன்றையும் நம்ம ஆராய்ஞ்சி அறிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த சோர்ஸ் ஆஃப் இந்த ஸ்பிரிட் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோம், சரியா? காலகட்டத்தில் இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வராது. பார்த்தீங்கன்னா இந்த மைக் எடுத்துகிட்டு இந்த இஸ்ஸுன்னு சவுண்டு விட்டுறது, சரியா? இந்த வீடியோவில் கூட பார்த்தோம், இந்த வீடியோவில் கூட பார்த்தோம், இந்த இஸ்ஸுங்கன்னுட்டு உழ வைக்கும் பொழுது, சரியா? இது பண்ண இது எங்கே இதோட ஆரிஜின் எங்கேருந்து தான் இப்படி வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு சப்சிக்வெண்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு அதுதான் இந்த அவேக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட், இந்த ஆவியை எழுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆவியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிற இதில் இருந்துட்டு அந்த சவுண்டை வந்துட்டு நிறையா இதை கொடுக்குறாங்க. சட்டன் சவுண்டு, சட்டன் நம்ம சொல்லப்படுற ஒரு வார்த்தைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா சில ஆவிகளெல்லாம் கூப்பிடலாம். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ள ஒரு ஆவிகளை வந்து எழுப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட இந்த சப்சிக்வெண்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே பேட்டர்ன் வந்து ரொம்ப காலமாக இந்த யோகா ப்ராக்டிசஸில் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வரவே இல்லை, இப்போ உள்ள வர வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து இதில் கற்றுக்கிட்டுக்கிட்டு அதே ப்ராக்டிசஸை இங்கே கொண்டுட்டு வராங்க, ரைட்டா? ஸோ எதுக்குமா அந்த இந்த மாதிரி இதில் இது வந்துட்டு கிளியராக என்ன சொல்கிறப்போ, இந்த ப்ராக்டிசஸ் ஆஃப் த குண்டாலினி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்துட்டு இப்படின்னா நிறைய பேர் இப்போ விக்கிலிபீடியா இல்லைன்னா இதில் கூகுள் சர்ச்லெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா குண்டாலினி ஸ்பிரிட்டை பற்றி நிறையா சொல்லுவாங்க. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோகா மூலியமாக உங்களுடைய ஸ்பிரிட்டினோட பவர் மூலியமாக என்ன செய்வாங்கன்னா, அந்த ஸ்பைனல் போன் வச்சு அதில் உள்ள வந்துட்டு ஒரு லிக்விடை உங்களுடைய மெடுலா அப்ளங்கிட்ட இங்கே வரைக்கும் அதை கொண்டு வரும் பொழுது ஒரு விதமான ஒரு ஆவியினுடைய உற்சாகம் அது வந்துட்டு மேன்மைப்படும். இது குண்டாலினி ஸ்பிரிட்னு திரும்ப நிறைய பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அதை பற்றி தெரியாது.
ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இதை பற்றி அதே விஷயம் வேணும்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் விஷயத்தெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்த சொல்லிக்கிறோம். ஆனால் இது ஹோலி ஸ்பிரிட் இல்லை, 100% ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய ப்ராக்டிசஸ் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த சூதனிங் எஃபெக்ட், ஒரு இமோஷனல் ஃபீலிங், ஆறுதல் கிடைக்கும், ஒரு அதை முடிஞ்ச உடனே ஒரு மூஞ்சில் ஒரு பொழிவு, ஒரு தெளிவு, மனசில் ஒரு புத்துணர்ச்சி, என்னவோ ஒரு திரும்ப ஒரு நல்ல ஒரு பாடியில் ஒரு ரீஜுவனல் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு, இதெல்லாம் வந்துட்டு பழங்காலமாக வந்துட்டு இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ அந்த ப்ராக்டிசஸை இந்த இடத்துக்குள்ளார நுழையப்பட்டு அதை வந்துட்டு கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல ஆவியை போல தோணக்கூடிய ஒரு பிசாசினுடைய ஆவியில் கூட நம்ம வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட் மாதிரி ஒரு தோற்றுவிக்கக்கூடியது. ஸோ கடைசி காலத்தில் வந்து இந்த மாதிரி ஆவிகளை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, எஸ்பெஷலி நிறைய இடத்துல இதில் அஃபெக்ட் ஆகிற யாருன்னா உமன் தான். ஐ வுட் சே 95% உமன் தான், 5% தான் மென்னு பார்க்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு வஞ்சகத்தின் ஆவியில் வந்துட்டு ஈஸியாக இழுக்கப்பட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அதிகமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ ஈவன் புறமதஸ்தர்லேயும் அதே இந்த கிறிஸ்தவத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் இழுக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பெண்கள் தான். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல தான் அந்த வசியம் பண்ணப்படுறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லும் பொழுது இது வந்துட்டு நல்லாவே மிக்ஸ் ஆகி போயிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி போச்சுன்னா, இப்போ பிரிக்கிறது எந்த இடத்துல பிரிக்கிறது அப்படின்னு கூட தெரியாம குழம்பி போய் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துக்குள்ளார. சரியா, எது சரியான ஆவி, எது தவறான ஆவி? டேஞ்சரஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் ஆஃப் யுவர் சோல் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் வந்துட்டு அதுக்கு வழி கொடுக்கறது, அப்போ வந்து இன்வேஷன் வாங்க, உள்ளுக்குள்ள நுழையிறது வெகு இலைவாயிருக்கும். சரியா, இதில் ஒரு நிறைய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உளுறது கூட இன்றைக்கி பார்த்தோம் அப்படி இல்லையா. இன்றைக்கி இது வந்துட்டு நோபடி கேன் ஃபோர்ஸ் யூ, உங்களுக்கு தெளிந்த புத்தி உள்ளே இருக்கும் பொழுது உங்களால் யாராலையும் உழவே வைக்க முடியாது. ஈவன் எப்பேற்பட்ட வல்லமையான ஊழியக்காரன் சொன்னால் கூட ஆண்டவருடைய வல்லமை அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க, ஆக்சுவலாக அங்கே இல்லை. அப்படி சொல்லும் பொழுது யாரு போய் ஒரு மனுஷன் வந்துட்டு ஐ ஷுட் நாட் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு நின்னான்னா அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வைக்கவே முடியாது. இதே மாதிரி தான் எந்த விதமான ஒரு ஆவியும் வல்லமையையும் உங்களுக்குள்ள திணிக்கப்பட முடியாது. ஏன்னா நீங்க தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு, அன்லெஸ் யூ அலவ், நோ ஸ்பிரிட் கேன் கெட் என்டர் இன்டு யூ. இதுல வந்து நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கோம். அந்த அந்த ஊழியர் ஒரு கோட் வைத்திருந்தார், தன் ட்ரெஸ்ஸில் கோட்டை வைத்து அந்த க்ரௌடில் உள்ளவங்க மேலே என்னமோ வீசுகிற மாதிரி பண்ணுறாரு. இது வேதத்துலேயும் இதுக்கு சம்மந்தமான ஆதாரம் நிறைய பேர் காட்டுறாங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்க விஜயன். இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணிவிட்டது யாருன்னா, இதுக்கு என்ன, இதை வந்து இதுக்கு என்ன வேத ஆதாரம்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, பொதுவாக இதை செய்கிற நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, அப்போஸ்தலர் 19:11 வாசிக்கிறேன். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்துள்ளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டது. அதாவது பவுல் போட்டு வந்த உருமாள்களையும் கச்சை, அவரோட ட்ரெஸ்ஸை கலட்டி வியாதியஸ்தர் மேலே போடும் பொழுது அவங்க வந்து சுகமானாங்க அப்படின்னு பார்க்கணும். இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஊழியக்காரர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் கூட அபிஷேகம் இருக்குது அப்படிங்கிறது தான், வல்லம் இருக்குதுங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். ஆக்சுவலாக இது என்னன்னா, இது ஓகே அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருந்திருக்கு. முன்னாடி உட்காந்து எக்ஸாம் எழுதுறவரை பார்த்து பின்னாடி ஒருத்தர் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி பேர் அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. அது முன்னாடி இருந்தவர் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பேப்பரை க்ளோஸ் பண்ணும்போது உள்ள ஒரு ஈ மாட்டிக்கிச்சான், அதோட சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டார். இவர் என்ன நினச்சிட்டாரு, அதே மாதிரி ஒரு ஈ உள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈயை பிடிச்சி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். இதை நம்ம ஊரில் சொல்லுவோம் ஈ அடித்தான் காப்பி அப்படின்னு சொல்லி. அதாவது லாஜிக்கே இல்லாமல் காப்பி அடிக்கிறது. வந்து யுஎஸில் இருக்கிறாரு, குளிர் நாடு, அதனால் கோட் ஜாக்கெட்டை கழட்டி சுற்றுறாரு.
ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஆட்கள் காப்பி அடிக்கிறவங்க கொஞ்சமாக அது லாஜிக்காக துண்டையாத எடுத்து தூக்கி போட்டாங்கன்னா அது கூட லாஜிக்கல். வேகாத வெயிலில் கோட்டை போட்டு இதுக்காகவே மீட்டிங் கோட்டை போட்டுட்டு வந்து அதை கழட்டி சுற்றி அடிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அப்படி அதாவது லாஜிக்கே இல்லாமல் காப்பி அடிக்கிறது. ஸோ இது வந்து பால் ஒரு இடத்துல செஞ்சார் அப்படின்றனால அப்படியே ஃபாலோ பண்ணி ஏதோ எப்பயுமே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்திலேருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்றதுக்காக ஒரு வசனத்தை வச்சுப்பாங்க, அந்த வசனத்துலேருந்து எடுத்து என்னென்னமோ பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு. அதாவது தான் செய்யற அந்த அட்டுழியத்தை நியாயப்படுத்துவதற்காக பைபிள்ல ஒரு வசனம். இன்னொன்னு அண்ணன் ஒன்னு சொல்லும்போது the following video some of you may find insulting. Others of you may get defensive. But the reality of it is that I want you to understand today that I'm not coming to you today to cause you a bad day or coming to you today because I'm being rebellious or coming to you today because I'm jealous of the individuals that we'll speak on today or the churches that we're speaking on today. I say these things because these are the common responses when we speak on a topic that nobody wants to deal with. You see, the Word of God tells us very clearly in Ephesians 5:11, and have no fellowship with the unfruitful works of darkness, but rather reprove them. That's the part that the church has forgotten to do. The church within the last 40-50 years has forgotten that God's warning for the end times. Yes, we speak of famines, earthquakes, extreme weather, all factual. Those are signs that Jesus is coming. We speak of the New World Order, Illuminati, all of these things. These are just signs that Jesus is coming. We speak of all of the diseases that are happening, all of the archaeology that's found confirming the Bible. Beautiful. But you have to remember that Matthew 24:4 says, and Jesus answered and said unto them, take heed that no man deceive you. And today we're going to speak on the false manifestations within the body of Jesus Christ. We're going to talk about the